நாளை நமதே, இனி நாளை நமதே. நீங்கள் எல்லோரும் அரை நூற்றாண்டு காலம் ஏமாந்திருந்ததின் விளைவை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதிலிருந்து நம் அடுத்த தலைமுறையாவது மீள வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஆசை, என்னுடைய ஆசை. இரண்டு கழகங்கள், கட்சிகள் தங்கள் பெயரை சொல்லிக்கொண்டு மூன்று தலைமுறைகளை காட்டிக்கொண்டு இங்கே வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், நீங்கள் வாழவில்லை. இதுதான் இங்கே நடந்திருக்கிறது. இதை குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. அவங்க இவ்வளோ எடுத்தாங்க, இவங்க இவ்வளோ எடுத்தாங்கன்னு மாறி மாறி சொல்லிக்கிறாங்க. ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்லுகிறார், இபிஎஸ் அவர்கள் 10 கோடி லட்சம் கோடி காணாமல் போச்சு அப்படிங்கிறாங்க. பதிலுக்கு மாண்புமிகு இபிஎஸ் அவர்கள், ஸ்டாலின் ஐயா காலத்தில் 20 லட்சம் கோடி காணாமல் போச்சு அப்படின்றாங்க. இதில் ரெண்டு பேரும் சொல்ல தவறியது இல்லவே இல்லை, அப்படி நிகழவே இல்லைன்னு யாருமே சொல்லலைங்க. அவர் தாங்க ஜாஸ்தி எடுத்தாரு அப்படிங்கிறதுலேருந்தே தெரியுது நம்ம 30 லட்சம் கோடி போச்சு. இப்போ அதையும் மீட்டெடுக்கணும். இங்கே ஒரே வழி என்னன்னா, நேர்மையாளர் தலைமையில் இருக்கணும். கீழ்மட்டத்தில் எல்லாரையும் சவுக்கால் அடித்து நேர்மையாருன்னு சொன்னால் நடக்காது. மேலிருந்து நேர்மை ஆரம்பிக்க வேணும். அதற்காகத்தான் நான் இருக்கிற வேலையும் நல்ல வசதியாக வச்சுருந்தீங்க. நீங்கள் என்ன 60 வருடமாக என்னை ரொம்ப வசதியாக வருடா வருடம் எனக்கு சம்பள உயர்வு கொடுத்தது நீங்கள் தான். 60 வருஷமாக சம்பள உயர்வு எனக்கு அப்படி என்ன வச்சுருக்கீங்க. அதை விட்டுட்டு நான் இங்கே வந்ததுக்கு காரணம் அதற்கு நன்றி சொல்ல வேண்டும். இந்த எலெக்ஷன் விளையாட்டில் நான் விளையாடல, சொத்துக்கு கரெக்டாக கொடுத்துருக்கா இருக்காமல் அப்படின்னு, அது கரெக்ட் இல்லை. இந்த விளையாட்டுக்கு நான் வந்ததுனால எனக்கு இல்லாமல் போனது 300 கோடி. அதை பற்றி நான் கவலைப்படலை, எனக்கு இருக்கிறது போதும். நீங்கள் கொடுத்தது பிறக்கிறது எல்லாம் ஒரே மாதிரி தான், பிறந்து அலறிக்கிட்டு தொப்புள் கொடி அறுத்து ஒரு துணியில் சுற்றி கொடுப்பாங்க. இதுதான் அவங்க பையன். அதே மாதிரி தான் நாம் எல்லாரும் வந்திருக்கோம். ஆனால் இங்கிருந்து எப்படி போகிறோம் என்பதைத்தான் நம் வாழ்நாள் நிச்சயிக்கும். என்னுடைய அந்த போக்கு நீங்கள் பேசும் ஒரு நல்ல சரித்திரமாக மாற வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அதற்கான ஏற்பாடு தான் பண்ணிகிட்ருக்கேன். நான் காசுக்கெல்லாம் ஆசைப்பட மாட்டேன். எனக்கு காசை நீங்கள் கொடுத்து நல்லா பழக்கிட்டீங்க, எனக்கு இனிமேல் காசு ஆசை கிடையாது. காந்தியார் மாதிரி வெறும் ஒரு கோமணத்தை கட்டிகிட்டு வர சொன்னால் உங்கள் வேலைக்காக வந்துடுவேன். ஆனால் இவங்க நாங்கள் ஒரு திட்டம் போட்டாலே என்னுடைய திட்டம்ங்கிற மாதிரி அவங்க அறிவிக்கிறாங்க. அதை அறிவிச்சுட்டு போட்டோம், எப்படியும் எனக்கு ஒன்றும் பதட்டமே கிடையாது. அடடா, நம்ம திட்டத்தை எல்லாம் களவாண்டி அவங்க திட்டம் மாதிரி சொல்கிறாங்களே அப்படின்னு எங்கிட்ட என் கட்சிக்காரர்கள் கேட்குறாங்க. பதட்டமாக இருக்கேன். நம்மளே யோசித்து யோசித்து போட்டோம், நம்ம இந்த திட்டங்களை செய்ய போகிறோம், அவங்க செய்ய போகிறதில்ல வந்தாலும். அதை பற்றி நாம ஏன் கவலைப்படணும்? நாம் மக்களின் நலனுக்காக போட்ட திட்டம், அவர்கள் எது செஞ்சாலும் எது சொன்னாலும் செஞ்சாலும் ஓட்டு கிடச்சி சீட்டை விட்டுறப்படாது, அதுக்காக விளையாடுறாங்க. நாங்கள் அதுக்காக வரல. உங்களுக்கு மருத்துவ கல்லூரி வேணும், என்ஜினியரிங் காலேஜ் வேணும், அதெல்லாம் இங்கே வந்திருக்கணும். முக்கியமாக இங்கே இருக்கிற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வேணும், ஏற்கனவே படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வேணும். எங்கள் திட்டப்படி அது நீங்கள் வாழும் ஏரியாவுக்கு 100 கிலோமீட்டர் வட்டத்துக்குள்ள அந்த வேலை கிடைக்கணும். நீங்கள் குடும்பத்தை விட்டு புரிஞ்சு புலம்பெயர்ந்து பாஷை தெரியாத ஊரில் வேலைக்கு தேடி அலையக்கூடாது. இன்னும் அடுத்த கட்டம் போகிறேன். என்னுடைய இளைஞர்கள் எல்லாம் வேலை தேடி அலையும் தொழிலாளர்களாக இல்லாமல் மற்றவர்களுக்கு வேலை கொடுக்கும் முதலாளிகளாக மாற வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். நம்முடைய கிராம சபைகளை எல்லாம் இன்னும் வலுப்படுத்த வேண்டும். இந்த இடத்துல இது வேணான்னு முடிவு பண்றது நீங்களா இருக்கணும், வேணும்னு முடிவு பண்றது நீங்களா இருக்கணும். அத்தனை பலம் கிராம சபைக்கு உண்டு. சுப்ரீம் கோர்ட்டு கிராம சபை சொன்னால் கேட்கும். தேவரமான டயலாக் இருக்குது. அப்ப சிவாஜி சார் சொல்லுவாரு, ஏ என்னையா சுப்ரீம் கோர்ட் அது, நீங்க பஞ்சாயத்துல முடிவு பண்ணா அதான் என் முடிவு.
அடுத்த முறை இங்கு வரும்போது வெற்றி வேட்பாளருடன் வர செய்யுங்கள். நாளை நமதாகும், நிச்சயம் நமதாகும்.